ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சில்வர் வீடியோ போட்டிருந்தேன், நான் வாங்கின வெள்ளி பொருட்கள் அப்படின்னு. அதில் இந்த குபேரப்படி வாங்கியிருந்தேன். ஸோ இந்த குபேரப்படி வந்து எப்படி ஃபில் பண்ணி வைக்கிறது, என்னென்ன பொருள்லாம் போட்டு உள்ளே வைக்கிறது, அதாவது குபேர குஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. இது வந்து நம்ம வீட்டில் வந்து பண வரவை வந்து அதிகரிக்கும், நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்கும், நம்ம வீட்டில் எப்பயுமே லட்சுமி கடாட்சமாக இருக்கிறதுக்கு இந்த குபேரப்படியில் வந்து ஒரு சில பொருட்கள் போட்டு பூஜை அறையில் வச்சு நம்ம தினம் தீபாவளி காமிக்கிறப்ப இதுக்கும் காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி குபேர கலசம் அப்படிங்கிற மாதிரி குபேர பானை, ஒரு மூணு அடுக்கு பானை, அஞ்சு அடுக்கு பானை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நான் வெங்கலத்தில் ரீசெண்டாக இதுவும் என்னோடய ஷாப்பிங் வீடியோவில் போட்டிருந்தது தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பானையிலையும் என்னென்ன பொருட்கள்லாம் வச்சு நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாங்க. ஏன்னா ஆடி தபசு வருது, ஆடி பானட்டாம் பெருக்கு வருது. ஸோ அந்த நாளில் இதை வந்து நான் ரெண்டையுமே என்னோடய பூஜை அறையில் நான் வச்சு வழிபட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது வேணும் அப்படின்னா நீங்கள் கூட இதே மாதிரி ரெடி பண்ணி, இன்னும் ரெண்டு நாள் இருக்குல்ல, நம்ம அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிடலாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான திங்ஸ் தான். நான் முதல் என்ன செய்கிறேன், என்னென்ன பொருள்லாம் வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. ரீசெண்டாக நான் வந்து லக்ஷ்மி குபேரர் கோயிலுக்கு போயிருந்தேங்க, அந்த அட்சய திதி ஒட்டி. நான் அது கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்கும். அங்கே போயிருந்தப்ப தான் எனக்கு இந்த லக்ஷ்மி குபேரரை பற்றி, இந்த பானை, இந்த இதெல்லாம் வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது அங்கே உள்ளதெல்லாம் கேட்குறப்ப. ஸோ அங்கே வந்து 5 ரூபி காயின் வச்சு தான் சாமிக்கு நிறைய அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 5 ரூபா காயின் வந்து நிறையா சேர்த்து வச்சுருந்தேங்க. ஆனால் அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக பீதாம்பரி பவுடரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு ஜஸ்ட்டு வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்தேன். நல்லா பல பல பலன்னு புது காயின் மாதிரி சூப்பராக வந்துருச்சுங்க. இந்த ட்ரிக் வந்து யாராவது காயின் வாஷ் பண்ணால் கூட இந்த பீதாம்பரி பவுடர் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கழுவுனிங்கன்னா போதுங்க, தேய்க்கவே இல்லை, அப்படியே உள்ளே ஊற வச்சுட்டு எடுத்தது தாங்க, சூப்பராக வந்துருச்சு. ஸோ இந்த குபேர கொஞ்சம் வந்து மொத மொதல் நீங்கள் பூஜை செல்ஃபில் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பௌர்ணமி அன்னைக்கு வைக்கலாங்க. அப்படி இல்லைனா ஒரு ஆஸ்பீஷியஸ் டே, ஒரு நல்ல நாளில் வந்து நம்ம வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஏற்கனவே நான் வந்து பானை, குபேர பானைங்கிறத வந்து ஒரு சில ஐட்டம் போட்டு மண்பானையிலலாம் வச்சுருந்தேன். ஆனால் இந்த குபேர குஞ்சம், குபேர படி அப்படிங்கிறது இப்போ தான் நான் வெள்ளியில் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ஸோ நான் இப்போ தாங்க செட் பண்ண போகிறேன். அதனால் 18 இருக்குது ஆடி பானட்டுக்கு, அதை நம்ம பூஜை செல்ஃபில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ரெடி பண்ணேங்க. ஸோ இந்த குபேர கலசம் இது எல்லாத்துக்குமே நான் வந்து மஞ்சள் மொதல் வச்சுட்டு மஞ்சள், சந்தனம், அப்புறம் பன்னீர், ஜவ்வாது கொஞ்சம் கலந்து தான் நான் எப்பயுமே தடவுவேங்க. ஸோ எல்லாத்துக்குமே மஞ்சள் மொதல் வச்சுட்டு அதுக்கப்புறமா குபேரருக்கு உகந்த நிறம் வந்து பச்சை. நான் வந்து குபேரர் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, சென்னையில் இந்த இருப்பாங்க, அவங்க அங்கே வந்து கொடுத்துருந்த இது தாங்க இது. அங்கே வந்து பச்சை கலரில் அந்த குங்குமம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பச்சை குங்குமத்தை தான் எல்லாத்துக்குமே வச்சேங்க நான். ஸோ எனக்கு ஒரு ஆசை, ஓகே குபேரருக்குன்னு நம்ம மகாலட்சுமிக்குன்னு வைக்கிறோம், மகாலட்சுமிக்கு உகந்த நிறம் வந்து பச்சை அப்படிங்கிறனால இது வந்து மகாலட்சுமிக்குதான வழிபாடுங்க. மகாலட்சுமியை வேண்டி குபேரரையும் நினச்சி நம்ம இந்த வழிபாடு பண்ணுறோம். ஸோ மகாலட்சுமி வாசம் வந்து வீட்டில் வேணும், நமக்கு அவங்க வந்து வீட்டில் தங்கணும். மகாலட்சுமி வீட்டில் இருந்தாலே நமக்கு நல்ல ஆரோக்கியம், நல்ல செல்வம், கடன் பிரச்சனை இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக குறையுங்க. ஸோ இந்த குபேர படிக்கும் அந்த சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டேங்க. வச்சுட்டு இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கோமதி சக்கரம். இந்த கோமதி சக்கரம் வந்து நார்மலாக இப்போ பூஜை சாமான் வைக்கிற கடையிலே நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்கங்க. ஒரு கோமதி சக்கரம் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு இது வந்து 10 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ இது எல்லாத்துலேயுமே இந்த குபேர குஞ்சம்னு போட்டிங்கனாலே நான் கீழே லிங்க் கொடுக்குறேங்க. அதில் வந்து செட்டாக இந்த இதுக்குள்ள நம்ம என்னெல்லாம் போடணும் அப்படின்னு நினைக்கிறோமோ எல்லா பொருளும் ஒரே பேக்காக வருதுங்க. ஜஸ்ட் ஒரு 150 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இது எல்லாமே சேர்த்தே வாங்கிடலாம், உங்களுக்கு அதிலே வந்து பேக்காக வருது. நான் அந்த லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்னென்ன போடுறேன் அப்படின்னு பார்க்கலாங்க. மொதல் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கோமதி சக்கரம் அது வந்து ஒரு 3 எடுத்து போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் தாமரை விதை அந்த இது ஒரு 3 இதுங்க. மொதல் வந்து எனக்கு வந்து இது ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படிங்கிறனால நான் மொதல் வந்து பெரிய பெருசாக உள்ளதெல்லாம் போட்டுக்கிட்டேன். இது ஆர்டர் வைஸ்லாம் கிடையாதுங்க, ஒரு பொருள் போட்டுட்டு ஒரு கை அரிசி போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து இதே பெருசாக வெங்கலத்துலலாம் விற்கிதுங்க, அதெல்லாம் நல்லா பெருசாகவே இருக்கும். என் பூஜை அறைக்கு ஏற்றாப்புல நான் சின்னதாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பொருள் வந்து தாமரை விதை போட்டிருக்கேன்.
மூணாவது பொருள் வந்து சோழி போட்டிருக்கேங்க. எல்லாமே மூணு மூணு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒற்றைப்படையாக 5, 7 கூட எடுத்துக்கோங்க. அடுத்து குன்றின்மணி, அது ஒரு 3 போட்டிருக்கேன் நான். இதெல்லாமே குன்றின்மணிலாம் ஒரு 30 ருபீஸ் பேக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம்ஸ் வந்து 30 ருபீஸ் அந்த மாதிரி தான் விற்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்தது காயின்ஸ் தான் வைக்க போகிறேங்க. மேலாப்பில் வந்து நான் 3 1 ரூபா காயின் வந்து வைக்கிறேன், சின்னதாக. இது வந்து சில்வருங்கிறனால எனக்கு அந்த சில்வர் காயின் வைக்கிறப்ப இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுங்க, அதனால் அப்படி வச்சேன். அதுக்கப்புறம் சுற்றி வந்து 9 5 ரூபாய் நாணயங்கள் வச்சேங்க. நீங்கள் ஒரு பெரிய தட்டில் பெரிய இதில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் காயின்ஸ் நிறையா போட்டு கூட வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் வந்து இது எல்லாமே ஒரு மண் பானையில் வந்து இதெல்லாம் வச்சு நான் வழிபட்டுட்டு தாங்க வந்தேன். ஸோ இப்போ வந்து ரீசண்டாக நான் இதுக்கான அந்த வெள்ளியில் படி அப்படின்னு வாங்கினதுனால அதில் இப்போ அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது இருக்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து செல்வத்துக்கு குறையே இருக்காது, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் குறையே இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த குபேர பானை அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாங்க. ஆக்சுவலாக குபேர பானை வந்து 3 பானையாக வந்து மண்ணில் வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி வெங்கலத்தில் வாங்கினது வந்து எனக்கு பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அன்னைக்கு. ஸோ ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி பானை வந்து ஆல்ரெடி நான் வீட்டில் வந்து உப்பு அரிசி இதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் பானையில். எனக்கு இந்த வெங்கலப்பானை பிடிச்சதுனால இந்த வெங்கலப்பானையை நான் வந்து சூஸ் பண்ணி வாங்கினேங்க. இதில் வந்து 5 பகுதி இருக்குது. இதில் வந்து உப்பு போடலைங்க, உப்பு போட்டால் வெங்கலம் வந்து அரிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் உப்பு வந்து தனியாக நான் அதுக்கு ஒரு மண்பானையில் போட்டு அது மேலே விரலி மஞ்சள் அதுக்கப்புறம் காயின்ஸ்லாம் வச்சு எப்போயுமே பூஜை செல்ஃபில் வச்சுருப்பேன். ஸோ அதே மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேங்க. இதில் மொதல் கலசத்தில் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா நிறையா அரிசி போட்டுட்டு பச்சரிசி தாங்க போட்டுட்டு அதில் வந்து காயின்ஸ் கொஞ்சம் போட்டிருந்தேன். ஸோ ரெண்டாவது பானையில் வந்து துவரம் பருப்பு, நம்ம வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணுற பருப்பு வகைகள் ஏதாவது அந்த மாதிரி போட்டுட்டேங்க. நீங்கள் வந்து இதில் வந்து இன்னும் நீங்கள் நவதானியங்கள் கூட போடலாம். நம்ம வீட்டில் எல்லா தானியங்களும் நல்லா இருக்கணும். மொதல் வந்து சாப்பாடு அரிசி பருப்பு உப்பு போடுவாங்கங்க. உப்பு ஆனால் நான் தனியாக வைக்கிறேன், இதில் போடலை. அடுத்து மூணாவது இதில் வந்து அந்த குபேர குஞ்சத்தில் போட்டோம்னா அந்த பொருட்கள் எல்லாமே இதுலேயும் போடுறேங்க. 3 சோவி, அதே மாதிரி 3 கோமதி சக்கரம், அதுக்கப்புறம் அந்த குன்றின் மணி, அதுக்கப்புறம் இந்த வளையல் வந்து இப்போ ரீசெண்டாக மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன்னு உங்கள்கிட்ட வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதிலிருந்து ஒரு 3 வளையல் ஒவ்வொன்றிலையும் ரெட் கலரில் 3, எல்லோ கலரில் 3, க்ரீன் கலரில் 3 அப்படின்னு சொல்லி இது எல்லாமே ஒரு பானையில் போட்டுட்டேங்க. இது எல்லாமே லக்ஷ்மி வழிபாடுக்கு தேவையான அந்த பொருட்கள் தான் நமக்கு. அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பச்சைப்பயிருங்க. இது வந்து அந்த குபேரருக்கு ஏற்ற ஒரு தானியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் பச்சைப்பயிறு போட்டேன். பச்சைப்பயிறு போட்டு இது ஒரு இதில் வச்சேன். இதில் நீங்கள் நவதானியம் கூட போட்டுக்கலாம், வெள்ளை மொச்சை அதெல்லாம் வந்து அந்த குபேரருக்கு படைக்கிற ஒரு பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து வெள்ளை மொச்சை கிடைக்கல எனக்கு, அதனால் பச்சைப்பயிறு தான் வீட்டில் இருந்தது. அதனால் நான் வீட்டில் இருந்த பொருட்களே புதுசாக பேக்கெட் ஓப்பன் பண்ணாமல் இந்த பச்சைப்பயிறு இருந்தது, அதனால் அதை எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ மொதல் பானையில் அரிசி கொஞ்சம் காயின்ஸ் போட்டிருக்கேன், ரெண்டாவது பானையில் பருப்பு கொஞ்சம் காயின்ஸ் போட்டிருக்கேன், மூணாவது பானையில் வளையல் கோமதி சக்கரம் தாமரை தண்டு விதை அதுக்கப்புறம் குன்றின் மணி சோழி இந்த 5 பொருட்களும் போட்டிருக்கேன் நான். அடுத்தது இன்னும் 3வது பானை. அடுத்து 4வது பானையில் பச்சைப்பயிறு. அடுத்தது 5வது பானை, குட்டி பானை இருக்குது. அதில் வந்து வாசனை பொருட்கள், பொதுவாக அந்த கலசம்லாம் வச்சு நம்ம வரலட்சுமி பூஜைக்கெலாம் கலசத்தில் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வாசனை பொருட்கள் தாங்க. ஏலக்காய் 1, கிராம்பு 1, பட்டை 1, ஒரு சும்மா சின்ன பீஸு, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரங்க, இதுதான் நான் போட்டது. சோம்பு போடுறவங்க கூட போடுவாங்க அந்த வாசமாக இருக்கிறது அப்படிங்கிறது வாசனை பொருட்கள் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதில் போடலாங்க. இதில் வந்து தங்கத்தில் 1 காசு, வெள்ளியில் 1 காசு, பஞ்சலோகம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தங்கத்தில் வெள்ளியில் அப்படிங்கிறது நான் வந்து காசு வந்து வரலட்சுமி பூஜைக்கு ஒரு தங்க காசு வெள்ளி காசும் அந்த கலசத்தில் போடுறதுக்கு வச்சுருப்பேன் நான். சரி, அதை எடுத்து பூஜைக்கெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தூக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன் நான். ஸோ என்னோடய குபேரப்பானை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு கீழே ஒரு தட்டு வச்சு வெங்கலத்துலேயே தட்டு வச்சுருந்தேங்க. வச்சுட்டு பித்தளை தட்டோ வெங்கல தட்டோ ஏதோ ஒன்று வச்சு அதில் வந்து பூ சுற்றி அலங்கரிச்சிருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் காயின்ஸ் போட்டிருக்கேன் உள்ளே உங்களுக்கு.
ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம பூஜை ரூமில் வந்து வடகிழக்கு மூலையில் வைக்கணுமாங்க, வடக்க நோக்கி இருக்கணுமா, நம்ம குபேரர் வந்து வடக்க நோக்கி தான் பார்த்த மணிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பானை வந்து வடக்க நோக்கி அல்லது வடகிழக்கு மூலையில் வச்சு நம்ம வந்து இதுக்கு தீபாரணம் காமிச்சு இதுக்கு பூலாம் வச்சு நம்ம பண்ணணுங்க. என்னோடய பூஜை ரூம் வந்து கொஞ்சம் நான் வந்து வேறு மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கேங்க, அதனால் கொஞ்சம் வேலை போய்கிட்டுருக்கு. கண்டிப்பாக ஆடி பெருக்குக்கு பூஜை ரூம் ரெடி பண்ணிடுவேன். அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாத்தையும் பிரதிஷ்டை பண்ணி உங்களுக்கு என் பூஜை ரூம் வீடியோவும் போடுறேங்க அடுத்து. ஸோ ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க நீங்கள் இந்த இதெல்லாம் உள்ள அரிசி பருப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு காக்கா குருவிக்கு போடலாம், இல்லை நீங்களே சமைச்சி சாப்பிட்றதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடேரியனாக இருக்கிறப்ப அன்றைக்கி அந்த சாப்பாடில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் கண்டிப்பாக 2 weeks நீங்கள் அதை மாற்றிடணுங்க, இல்லைனா வண்டு விழுந்துருச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குபேர பானையில் வேறு ஏதாவது பொருட்கள் வைக்கலாமா அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் வச்சு வழிபடுறீங்களா, இதில் வந்து வேறு எதுவும் பொருள் வைக்கலாமா, இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அதை கமெண்டில் சொல்லுங்கங்க. ஸோ இதில் உள்ள பொருட்களோட லிங்க் எல்லாமே வந்து இந்த குபேர பானை இது எல்லாமே வந்து அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், மீஷோவில் எல்லாத்துலேயும் கிடைக்குதுங்க. ஸோ நான் இதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், நீங்களும் இது மாதிரி வாங்கி பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக பாருங்கங்க. நான் வந்து ஆல்ரெடி அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அந்த கடையை வந்து போட்டிருக்கேன், அதே மாதிரி சில்வர் ஸ்டோர் வளசரவாக்கம் அங்கே தான் இந்த வெள்ளி இதெல்லாம் வாங்கினேன். நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள், அங்கேயும் இருக்குது. வெள்ளியில் வாங்கணும்னு நினச்சாலும் சரி தான், இல்லை எனக்கு வெள்ளிலேயும் வாங்க முடியாதுங்க, வெங்கலா பித்தளை எதுலேயுமே என்னால் இப்போதைக்கு காசு எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சாதாரண ஒரு மண்பானைங்க, ஒரு 20 rupees மண்பானை வாங்கிட்டு வந்து அதில் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வந்து நீங்கள் வச்சு சாமி வழிபடுங்கங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இந்த வழிபாடு பண்ணிட்டு வரேன், எனக்கு ஒரு நல்ல பலன் இருக்குங்க. அதனால தான் நான் வந்து அடுத்து வெள்ளியில் இதை வாங்கி வச்சு அதில் வந்து உங்களுக்கும் இதை தெரியணும் அப்படிங்கிறக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.